ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு வேலையாக பெங்களூர் போனோம். பெங்களூர் போகும்போது பக்கத்தில் ஹோசூரில் இருந்து நமக்கு ஒரு அழைப்பு. இது மாதிரி மொபைல் பிளானட்டோரியம் அப்படின்னு ஒன்று இருக்குது, நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி நமக்காக ஒருத்தர் மெயில் போட்டிருந்தார். ஸோ நாம் இப்போ வந்து ஹொசூருக்கு தான் போகிறோம். அங்கே வந்து ஒரு மொபைல் பிளானட்டோரியம் இருக்குது. அது என்ன, அது உள்ள என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது பார்க்க. அதை பார்த்துட்டு அதை நம்ம கவர் பண்ணி ஒரு வீடியோ போடுவோம். மற்ற டீட்டெயிலாக நான் உங்களுக்கு அங்கே போய் சொல்கிறேன், வாங்க. ஆக்சுவலாக சென்னையில் நம்ம இருக்கோம். சென்னையில் இருக்க பிளானட்டோரியத்தை முதல்ல கவர் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கே இன்னும் நமக்கு சான்ஸ் கிடைக்கல. அதுக்குள்ளே வந்து ஒரு மொபைல் பிளானட்டோரியம் அப்படின்றதால சரி போய் முதல்ல இதை பார்த்துட்டு இதை நம்ம கவர் பண்ணிவிட்டு அப்புறமா இன்னொரு நாள் கண்டிப்பாக நம்ம சென்னையில் இருக்க பிளானட்டோரியத்தை நம்ம ஒரு நாள் போய் பார்ப்போம். ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ஒரு மெயில் போட்டிருந்தார், இந்த மாதிரி மொபைல் பிளானட்டோரியம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டாக இருந்தது. பட் அவர் இருக்கிறது ஹொசூர். அவர் சென்னைக்கு வரட்டுமா அப்படின்னு கேட்டார். மொபைல் பிளானட்டரியம் தானே, அங்கேயே கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னார். பட் நான் தான் கொஞ்சம் வேலையாக வேறு சில விஷயங்கள் இருந்ததால் ஹோல்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நான் ஒரு வேலையாக வந்து பெங்களூர் வந்திருந்தேன். ஸோ பக்கம் தானே ஹொசூர், ஸோ போய் பார்த்துடலாம். ஸோ கரெக்டாக அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் வந்து இன்றைக்கி பிளானட்டோரியம் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, கிட்ஸ்லாம் பார்க்குறாங்க. சரி நான் அவங்க கூட வந்து சேர்ந்து பார்க்குறேன், அப்படியே சேர்த்து நம்மளும் இதை ஷூட் பண்ணிவிடுவோம், நம்ம வீடியோ கூட்டுருவோம் அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு நாங்கள் ஸ்கூலில் பர்மிஷன் கேட்டுட்டு ஸோ இப்போ அந்த ஸ்கூலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம், வாங்க. பிளானிட்டோரியம் அப்படிங்கிறது ஸ்பெஷலாக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு தியேட்டர். அதோடய மேல் பக்கம் பார்த்திங்கன்னா டூம்டு சீலிங்னு சொல்லுவாங்க, குவிமாட குறை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வட்ட வடிவிலான குறை கொண்டது. இப்படி 3D இருக்கிற ஒரு திரையில் நம்ம ஒரு விஷுவலை பார்க்கும்போது, ஒரு இரவு வானத்துடைய விஷுவலை பார்க்கும்போது ரியலாகவே இரவு வானத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஜெர்மனியில் 1923 தான் முதல் முதல்ல ஒரு ஆப்டிக்கல் மெக்கானிக்கல் பிளானட்டோரியம் அப்படிங்கிறது உண்டானுச்சு. இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பிளானட்டோரியம் ஆயிரக்கணக்கான வகையில் பல்வேறு சைஸஸில் அவைலபிளாக இருக்குது உலகம் முழுக்க. முதல் முதல்ல நட்சத்திரங்களை பற்றி, கோள்களை பற்றி, இந்த கான்ஸ்டலேஷன் பத்தி எஜுகேட் பண்றதுக்காக தான் இந்த பிளானட்டோரியத்தை பயன்படுத்தினாங்க. பின்பு ஒரு காலத்தில் சோவியத்துடைய காஸ்மோனட்ஸாக இருக்கட்டும், இல்லை நாசாவுடைய அப்போலோ மிஷன்ஸில் மூனில் வாக் பண்ண ஆஸ்ட்ரோனட்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே பிளானட்டோரியத்துக்குள்ள ட்ரெயின் பண்ணப்பட்டாங்க. ஸோ நம்ம கடைசி லொக்கேஷனுக்கு வந்தாச்சு, பாரதியார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், இங்கே தான் லொக்கேஷன். ஸோ இந்த ஸ்கூலில் இருக்கிற கிட்ஸுக்கு தான் பிளானட்டோரியம் போட்டு காட்ட போகிறாங்க, நம்ம அவங்க கூட சேர்ந்து பார்க்க போகிறோம். ஹலோ, ஆ சார் அங்கே வந்துட்டோம், உள்ளே வரலாமா? சரி ஓகே, நான் உள்ளே வந்துடுறேன். ஓகே, ஸோ உள்ளே வர சொல்லிட்டாங்க, நம்ம நேராக உள்ளே போகலாம். ஹாய் சார, வெல்கம் சார. வணக்கம் 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 சார், நான் தான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன். ஓகே ஓகே, அழைப்பு ஏற்று வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நம்ம இங்கே இன்னைக்கு வந்து இந்த ஸ்கூலில் பிளானட்டோரியம் ஷோஸ் பண்ணுறோம் சார். ஓகே, இந்த குழந்தைங்களுக்காக. நீங்கள் மெயிலில் போட்டது எனக்கு இதாக இருந்தது, பிளானட்டோரியம்னா மொபைல் பிளானட்டோரியம். ஆமாம், மொபைல்னா இது எப்படி கம்ப்ளீட்டாக மூவ் ஆகும்? ஆமாம் சார், மொத்தமே மொபைல்ஸ் தான் சார். வீல்ஸ் ஆன் பிளானட்டோரியம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் சார் நம்ம வீல்ஸ் ஆன் பிளானட்டோரியம். ஓகே, ஸோ இந்த வெஹிக்கல்லையே உங்களுக்கு டோட்டல் பிளானட்டோரியம் கிட்டும் இந்த வெஹிக்கலில் இருக்குது. ஒரு பிளானட்டரியமே இது உள்ளே இருக்குது? ஆமாம் சார், ஆமாம், டோட்டல் பிளானட்டரியமே இதுக்குள்ளே இருக்குது. நமக்கு ஒரு 20x20 எம்டி ஸ்பேஸ் இருந்தால் போதும், எந்த இடத்துல வேணாலும் இண்டோர் ஸ்பேஸில் நம்மளால் இந்த பிளானட்டரியமே அரேஞ்ச் பண்ண முடியும் சார். ஓகே, வித்தின் 40 மினிட்ஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணிடுவோம். இப்போ 40 மினிட்ஸில் அரேஞ்ச் பண்ணிடுவீங்க? ஆமாம், அரேஞ்ச் பண்ணிடுவோம் சார். நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு சொல்லுங்கள், நம்ம வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக சார். ஓகே, ஃபார்ட்டி மினிட்ஸ்ன்னாரு, ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து ப்ளோயர் போட்டோன்னே டென்ட் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், குழந்தைங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றப்ப தமிழ்நாடு முழுக்க இருக்க சயின்ஸ் கம்யூனிகேட்டர்ஸ் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு பெரிய ரீச் வந்து உங்கள் சேனலுக்கு இருக்கிறத நாங்கள் பார்த்தோம். மிஸ்டர்ஜிக்கு நானும் நீங்கள் போகிற விண்வெளி சார்ந்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நான் தொடர்ந்து பார்த்துருக்கேன். ஒரு நல்ல புரிதல் எங்களுக்கும் அதிலிருந்து கிடச்சிருக்கு. ரொம்ப எளிமையாக நாங்கள் போகிற இடங்களில் குழந்தைங்களுக்கும் ரெஃபர் பண்ணுறோம். மிஸ்டர்ஜிக்கு பாருங்கள், உங்கள் மொழியில் உங்களுக்கு புரிகிற மாதிரி அறிவியலையும் விண்வெளியும் அவங்க சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு.
ஸோ அதனால தான் எனக்கு ஒரு யோசனை இருந்தது. உங்கள் மூலயமா இது தெரியறப்ப நிறைய மக்களுக்கு என்ன தெரியும், யாருக்கு தேவை இருக்கோ அவங்க அதில் பயணம் அடைவாங்க அப்படிங்கிறதால தான் உங்களையும் கூப்பிட்டோம். நம்ம பிளானிட்டேரியம்ங்கிறது கோள்களை பார்க்குறதுக்கான இடம். அதை வந்து வானம் எப்படி அரைவட்ட வடிவில் இருக்கோ அதே மாதிரியான ஒரு அரைவட்ட வடிவத்தை உருவாக்கி அதுக்குள்ளே குழந்தைங்களுக்கு வானத்தை காமிக்கிறதுக்கான ஏற்பாடு செய்கிறோம் சார். இது வந்து இன்டர்நேஷ்னல் பிளானிட்டேரியம் செக்ரட்டரின்னு ஒன்று இருக்குது, அவங்களோட அசோசியேட் பண்ணி நாசா மற்றும் பிரிட்டிஷ் ஃபுல்டூம் இன்ஸ்டியூஷன் கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ் கிட்டேருந்து கண்டென்ட்ஸை நம்ம வந்து வாங்கியிருக்கோம் சார். ஓகே, ஸோ உள்ள நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுற கண்டென்ட்லாம் வந்து நாசா அவங்க நாசா வந்து இப்போ இதில் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு மூவி போடுறோம் சார். அந்த மூவி வந்து நாசா அனுப்பி முத முத நீலாம் ஸ்டாக் நிலவுக்கு போனதுக்கான மூவி. அந்த கண்டென்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஆடியோ டேப்பெல்லாம் உதாரணத்துக்கு மேடின் நாங்கள் தர இறங்க போகிறோம் வந்துட்டோம் இந்த இன்னொரு செகண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆடியோ டேப் உண்மையிலேயே நீலாம் ஸ்டாங் பேசினா அவரோட ஒரிஜினல் குரல். ஸோ அதை வந்து நாசா வந்து குழந்தைங்களும் தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை இந்த மாதிரி பிளானிட்டேரியமில் பண்ணக்கூடிய மூவியாக க்ரியேட் பண்ணி நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க சார். அந்த மாதிரி மூவிஸ் போகிறோம், எந்த குழந்தைக்கு எந்த ஏஜ் குரூப்புக்கு எந்த கண்டென்ட்டை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நாம் அவங்களோட டைப் பண்ணியிருக்கோம், இந்தியாவில் இருந்து அவங்க கூட டைப் பண்ணியிருக்க ஒரே பிளானிட்டேரியம் வந்து நம்மளோட தான். அதே மாதிரி இதுக்குள்ளே குழந்தைங்க இருக்கிறப்ப அவங்களுக்கு வேறு ஏதாவது சிக்கல் இல்லை வேறு ஏதாவது பவர் போயிடுது உடனே வெளியே வரணும்னா இதில் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது, கண்டிப்பாக உள்ளே எங்கள் சைட்லேருந்து ஒரு ஆப்ரேட்டர் உள்ளே இருப்பாங்க. எமர்ஜென்சி எக்ஸிட்டை ஓப்பன் பண்ணுறப்ப இந்த மொத்த டூமே இந்த ஸ்க்ரீன் மொத்தமே இந்த பழைய சைக்கிள் ரிக்ஷா பார்த்துருப்பீங்க, உட்காந்துட்டு இருக்கவங்களை விட்டு பின்னாடி போய் விழுந்துடும். அது மாதிரி இதுக்குள்ளே ஒரு ரோப் இருக்குது, அதை பிடிச்சி இழுக்கிறப்ப இந்த மொத்த டூமே உட்காந்துட்டு இருக்க குழந்தைங்களை விட்டு மேலே போய் தனியாக விழுந்துடும். ஸோ அந்த நொடியே அந்த குழந்தைங்க அப்படியே எழுந்து வெளியே வந்துட முடியும். ஒரு ஒரு டைமில் எவ்வளோ எத்தனை குழந்தைகள் உள்ளே உட்காந்து பார்க்கலாம்? சின்ன குழந்தைங்களாக இருந்தால் 40-45 பேர் வரைக்கும் சார். நாங்கள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு முழுமையான அந்த அனுபவம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு 40 குழந்தைங்க வரைக்கும் அலோவ் பண்ணுறோம். குழந்தைங்களை முதல் உட்கார சொல்கிறோம், பிறகு ஒவ்வொருத்தர் மேலே ஒருத்தர் சாஞ்சிட்டு கொஞ்சம் கேப் கொடுத்து அவங்கள படுக்க சொல்லிடுறோம். ஸோ குழந்தைங்க இதுக்குள்ளே பார்க்குறப்ப படுத்துட்டு உண்மையிலேயே வானத்தை பார்க்குற ஃபீலோடு தான் இதில் வந்து அவங்க வானத்தை பார்க்கணும். உள்ள புழுக்கமாக இருக்காதா, காத்தோட்டம் இருக்காது சார்? இருக்காது. என்னென்னா இதில் வந்து நம்ம ஒரு ப்ளோயர்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கோம் சார், ஏர் பம்ப் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த ஏர் பம்ப் பண்ணுறப்ப தான் இந்த பிளான் டூமும் முழுமையாக இருக்கும், ப்ளஸ் வெளியே இருக்கிற ஏரும் அந்த பம்ப் பண்ணி உள்ளே போய்கிட்டே இருக்கும். சைக்கிள் உள்ளே இருக்கும், இங்கே எக்ஸஸ் ஏர் வந்து இதுக்கு பேக் சைடு ஒரு எக்ஸிட் இருக்குது, அது வழியாக எக்ஸஸ் ஏர் போயிட்டுருக்கோம். ஸோ வெளியே இருக்க காற்றும் உள்ளே இருக்க காற்றும் ஒரே காற்று தான். பட் நம்ம சில இடங்களில் இண்டோரில் நடத்துகிறப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு மூடன அறைக்குள்ளே ஒரு 20 பேர் இருந்தால் கொஞ்சம் அந்த இறுக்கம் இருக்க தான் செய்யும். அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக 1.5 டன் 4 AC இதுக்குள்ளே வச்சுருக்கோம். ஓ, ஏசி இருக்க உள்ள? ஆமாம், இது சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு மொபைல் பிளானிட்டேரியம் நம்ம தான் ஏசியோடு வச்சுருக்கோம். ஸோ எப்படி இப்போ இன்கேஸ் வந்து வேறு ஏதாவது ஸ்கூலில் இப்போ வந்து இது போகணும் இந்த மாதிரி பிளான்டரி வேணும் அப்படின்னா அவங்க எப்படி உங்களை ரீச்சர்ட் பண்ணுவாங்க? நம்மளோட மொபைல் நம்பர் இருக்குது, மெயில் ஐடி இருக்குது, வெப்சைட் இருக்குது, ஸ்டார்விஷன் ப்ரோங்கிறது எங்களோட வெப்சைட். ஓகே, நான் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ ஏதாவது ஸ்கூல் ஆர்கனைசேஷன் இல்லை ப்ரைவேட்டில் உங்கள் ஏரியாஸ் இந்த மாதிரி எங்கேயாவது ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா அதை காண்டக்ட் பண்ணால் நீங்களே வந்துடுவீங்க அங்கே? ஆமாம், அங்கேயே வந்துடுவோம் சார். அவங்க வேறு எதுவுமே செய்ய வேணாம், ஜஸ்ட் ஃபோன் பண்ணால் போதும். ஒரு இண்டோர் பிளேஸ் மட்டும் வேணும், 20 அடிக்கு 20 அடி ஒரு இண்டோர் பிளேஸ் மட்டும் இருந்தால் போதும். ஒரு நார்மல் பவர் செக்மெண்ட் இருந்தாலும் இந்த முழு கோளரங்கமும் வேலை செய்யும். ஏசி வேணும்னா மட்டும் 15 amps கிரவுண்ட் ஏரத்தோடு இருக்கிற ஒரு ஃப்ளக் பாயிண்ட் வேணும். இது உள்ளே போனோம், அவர் உள்ளே போயிட்டாரு, ஒன்றுமே இல்லை. இது எப்படி உள்ளே போய் பார்க்குறது? லெட்ஸ் சீ, உள்ளே போய் பார்க்கலாம். ஜாலியாக நீங்கள் மூவி பார்த்தா சரி, என்ஜாய் பண்ணி ஓகேவா? அவரெல்லாம் யாரும் எதுவும் கேட்கலாம் மாட்டாங்க. என்ஜாய் பண்ணி பாருங்களா. ஓகே, பார்ப்போம். எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? என்ன காமிச்சாங்க உள்ள? உள்ள சோலார் சிஸ்டம் பற்றி, மூணில் வந்து நம்மளுக்கு நம்ம மூணு பேரும் வாழும்போது அதில் வந்து பேரன். ஓகே, எப்படி இருந்தது ஸ்க்ரீன்? எப்படி இருந்தது? பெருசாக இருந்ததா, குட்டியாக இருந்ததா? பெருசாக இருந்துச்சு, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சவுண்டு உள்ள காத்தோட்டமாக இருந்ததா இல்லை கம்ஃபர்டபுளாக இருந்ததா? கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நைஸ், ஓகே ஓகே. ஸோ நீங்களாம் சொல்லுங்கள், எப்படி இருந்தது உள்ள? பிடிச்சிருந்ததா? நல்லா இருந்ததா? நைஸ். என்னென்னா
செலஸ்டியல் நம்மளுடைய மில்கி வேவ காமிக்கிறதுக்காக இங்க போயிருந்தீங்க பாருங்க. ஆமா 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 அத நான் ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன், இங்க ஏதாவது ஒரு மாதிரி தெரிய வாய்ப்பு உண்டா எப்படியாவது அப்படின்னு. ஓகே ஓகே ஓகே. சோ ஒரு கிளியரான வியூ இங்க எல்லாம் இங்க கிடைக்கல, அதுவும் இல்லாம அதுக்கு தேவையான எந்த எக்யூப்மெண்ட்ஸும் ஹைலைட் அதுல. Nice, 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 nice. But they are very grateful. Thank you all for your support. நீங்க எல்லாருமே நம்ம சேர்ந்து போடலாம் சரியா. ஸோ எங்கள் பசங்க யூஸ்வலாகவே கேட்டுட்ருப்பாங்க சார், இது மாதிரி ஏதாவது லைவாக நாங்கள் பார்க்கணும், கூட்டிகிட்டு போங்கன்னா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கள் ஸ்கூல்லேயே கிடைக்கிறதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப பசங்களை வெளில கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல காட்டுறதுக்கு பதிலாக இங்கேயே உங்களுக்கு சேஃபாக அது மாதிரி. ஆமாம் சார், இது மாதிரி வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் ஸ்கூல் சார்பில் உங்களுக்கு நாங்கள் தேங்க்யூ மேடம். இது மூலமாக வந்து பசங்க இந்த அறிவியல் ஆர்வம் அதில் வந்து பசங்களுக்கு நிறைய இதில் வந்து கிடைக்குது. அந்த வானத்தில் வந்து என்னென்ன நடக்குது நிகழ்ச்சிகள் அப்படின்றத வந்து இங்கேருந்து பார்க்க முடியாது. பசங்க இந்த பிளானட்டோரியம் மூலமாக பார்க்கறதுனால அவங்க அது வந்து ஏதோ தொடர்ற மாதிரி ஃபீலிங்கு. அப்புறம் வந்து அந்த புக்கில் இருக்கிறது ஜென்ரலாக சும்மா பிக்சர்ஸ் பார்ப்பாங்க, பட் இதில் வந்து அவங்க நேரடியாக அங்கே போயிட்டு பார்த்த மாதிரி ஒரு அனுபவத்தை அவங்க இன்றைக்கி பெற்றிருக்காங்க. மிஸ்டர் ஜிகே சேனலை பார்த்த உடனே எங்கள் பசங்க ரொம்ப ஆர்வம் அடைஞ்சாங்க. ஏன்னா அவங்க பசங்ககிட்ட கேட்டும்போது வந்து சார் இதில் வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் இந்த யூடியூப் சேனல் மூலமாக கற்றுக்கிட்டோம், புதிய புதிய விஷயங்கள் நாங்கள் தெரியாத விஷயங்கள்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக அவங்களுக்கு மாணவர்கள் இந்த மாதிரி பசங்க வந்து நிறைய கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை நீங்க தூண்டி விடுறீங்க, அதுக்காக நன்றிகள். சொல்லுங்க மேம், பாத்தீங்களா எப்படி இருந்தது? இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் சார். ஓகே, சோ பசங்களுக்கான knowledge கேதர் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு, அண்ட் தே ஹேட் a very good experience டிவில பாக்கும்போது. இந்த மொபைல் பிளானட்டோரியம் இங்க வந்து ஏற்பாடு செஞ்சு கொடுத்த வந்து நம்ம ரீடிங் இந்தியா மிஸ்டர் தயாநிதி அவருக்கு வந்து, அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து செஞ்சிருக்காரு. மக்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள் கொடுப்பதில் அவர் முன்னுதாரணமாக இருக்காரு. அவருக்கு பள்ளியின் சார்பாக நன்றி. ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி யாராக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் பண்ணுறோம் உங்களுக்கு. கண்டிப்பாக எங்கே வேணால் கூப்பிடலாம். சவுத் இந்தியா முழுக்க நம்ம போயிட்டு இருக்கோம். தென்னிந்திய மொழிகள் எல்லா மொழிகள்லையும் நம்ம கிட்ட திரைப்படங்களும் இருக்கு. ஓகே, இந்த இங்கே பார்த்த மாதிரியே நீங்கள் ஏஜ் குரூப் வைஸ் வெவ்வேறு வகுப்பு உண்டான குழந்தைகளுக்கு உண்டானது இருக்கு. பொதுமக்கள் பொது இடங்களில் நடத்துறதுக்கு தேவையான மாதிரியான திரைப்படங்களும் கண்டனும் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, ஒரு காலத்தில் மனிதன் நாடோடியாக இருக்கும் பொழுதோ, இல்லை வேட்டையாடும் பொழுதோ, இல்லை வந்து ஒரு விவசாயம் பார்க்கும் பொழுதோ, இல்லை கப்பல் பயணம் செய்யும் பொழுதோ, வணிகத்துக்காகவோ இல்லை சர்வைகளுக்காகவோ இந்த வானத்தை நல்லா புரிஞ்சு வச்சுருந்துருக்குறாங்க. இன்றைக்கி தவிர்க்க முடியாத நகரமயமாக்கல் காரணமாக, லைட் பொல்யூஷன் காரணமாக நம்மளால் வானத்தை தெளிவாக பார்க்க முடியறதில்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு 3D என்விரான்மெண்ட்டில் வானத்தை குழந்தைகளுக்கு காட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. 2D ஒரு புத்தகத்தில் ஸ்பேஸை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும், 3D இப்படி அண்ணாந்து வானத்தை பார்த்து ஒரு பிளானட்டோரியத்தில் கோள்களை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது அவங்களுடைய க்யூரியாசிட்டியை இயற்கையாகவே தூண்ட செய்யும். இப்படி எஜுகேஷனல் பிளானட்டோரியம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அது பெரு நகரங்களில் மட்டும் இருந்தால் பத்தாது, எல்லா ஊர்களுக்கும் கிராமங்களுக்கும் போய் சேரணும். அதுக்கு இந்த மாதிரி நடமாடும் பிளானட்டோரியம், இந்த மாதிரி மொபைல் பிளானட்டோரியம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. அந்த வகையில் இது செயல்படுறதும் இன்றைக்கி நான் பார்த்ததும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் ஏரியாவிலையோ ஸ்கூல்லையோ இல்லை ஏதாவது ஒரு விழாவிலையோ இந்த பிளானட்டோரியம் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் லிங்க் மூலமாக அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள்.